ஹாய், நம்ம இன்றைக்கி எக் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, எக்கு வந்து வேக வச்சு ஒரு 5 எக் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பெரிய வெங்காயம், இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நான் எடுத்து, அப்புறம் வந்து 2 தக்காளி இந்த மாதிரி குட்டியாக நறுக்கிக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இது மல்லித்தலை, இது எக் மசாலா 1/2 டீஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு, கடுகு, குக்கிங் ஆயில், இதுதான் வந்து எக் மசாலாக்கு தேவையான பொருள். நம்ம வந்து அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து வந்து கடுகு போட்டுக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து எக் மசாலா சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் எக் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். மல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட்டாலும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.